தரைக்காற்று அதிகமாக வீசுவதும் கடும் அனலுக்கு காரணம் என்றும் இந்த நிலை வரும் 20ஆம் தேதி வரை நீடிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். நம்முடைய செய்தியாளர் நந்தாவுக்கு பிரதீப் ஜான் அளித்த விறுவிறு பேட்டியை இப்போது பார்க்கலாம். வெப்பத்தினுடைய தாக்கம் குறைந்த மாதிரி தெரியல, வழக்கத்தை விட அதிகமாக அனல் காற்று வீசக்கூடிய ஒரு எச்சரிக்கை கூட வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வழக்கத்துக்கு மாறான இந்த நிகழ்வுகளுக்கு என்ன காரணம்? பொதுவாகவே நமக்கு பார்த்திங்கன்னா, நமக்கு ஜூன் முதல் வாரத்திலே நம்ம மான்சூன் ஆனது வந்து நம்ம கேரளாவில் தொடங்கி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழகம், ஆந்திரா அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அது படிப்படியாக மான்சூன் நம்ம தென்மேற்கு பருவமழையிலேருந்து அங்கே போகும். ஆனால் இந்த வருடம் பார்த்திங்கன்னா நமக்கு தொடங்கினதே கிட்டத்தட்ட 8ஆம் தேதி 9ஆம் தேதி கிட்ட தான் நமக்கு நம்ம தென்மேற்கு பருவமழை தொடங்கிச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தை தாண்டி அது இன்னும் செல்லவே இல்லை. ஸோ நம்ம ஏற்கனவே நமக்கு தெரியும், ராயல்சீமா பகுதி, இந்த கடப்பா பகுதி, அந்த தெலுங்கானா அந்த பகுதி, ஸோ நமக்கு வடமேற்கு திசை, அதாவது நார்த் வெஸ்ட் ஆஃப் சென்னை, இந்த பகுதியிலேருந்து தான் நமக்கு காற்று வீசத்துக்கூடும். ஸோ இந்த இப்படி இருக்க நிலைமையில் என்ன ஆகுதுன்னா, ஈரப்பதம் இல்லாத காற்று, ஸோ அங்கே சூடாகிற காற்றுலாம் என்ன ஆகுதுன்னா, மேற்கு வடமேற்கு திசையிலேருந்து காற்று வீசுகிறன்றனால் அந்த காற்றுலாம் சென்னை அந்த கடலோரம் பகுதியில் மாவட்டங்களுக்கு தள்ளி வருகிறது. ஸோ நீங்கள் மே மாதத்தில் பார்த்துருப்பீங்க, கரூர் போன்ற மாவட்டங்கள்லாம் நமக்கு வந்து சேலம்லாம் வந்து பார்த்திங்கன்னா தினந்தோனுமே 40 டிகிரி 41 டிகிரி 42 டிகிரி நமக்கு வெயில் அதிகமாக இருந்தது. பாண்டிச்சேரி நாகப்பட்டினம்லாம் அந்தளவுக்கு வெயில் இல்லாமல் இருந்தது. இப்போ என்ன ஆயிருக்குன்னா, இந்த சூடான காற்று, அங்கே இருக்க சூடான காற்று இங்கே தள்ளி வருகின்ற அந்த காற்று வீசினால என்ன ஆகுதுன்னா, நம்ம சென்னை, பாண்டிச்சேரி, கடலூர், நாகப்பட்டினம், இவன் நாகப்பட்டினத்தில் கூட 40 டிகிரி கிட்டத்தட்ட நம்ம சூடு. ஸோ கடலோர மாவட்டம் இருக்க எல்லா பகுதியிலுமே சூடான வெயில் வந்து நமக்கு வெப்பம் வந்து காணப்படுகிறது. ஸோ அடுத்து இன்னும் 2 நாட்களுக்கு 3 நாட்களுக்கு இந்த சூடான வெப்பம் 20ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து இந்த வெப்பம் இது மாதிரி நமக்கு காணப்படும்னு எதிர்பார்க்குறது. ஸோ கடல் காற்றும் அதே நேரத்தில் உள்ளே வராதனால் கடலை ரொம்ப நேரம் நமக்கு வந்து சூடு. இதுவே நமக்கு மே மாதத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கடல் காற்று மத்திய நேரத்துக்கு உள்ளே வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இலை கூட நமக்கு அசையவில்லை, கடல் காற்று வராத ஒரு நிலைமையில் நமக்கு இருக்கிறது. அப்போனா ரொம்ப நேரம் நமக்கு ஹீட்டிங் இருக்குன்னு ஆகிறதுனால அதே நேரத்தில் வெப்பம் காற்று அங்கேருந்து வரனால நமக்கு வந்து வெப்பம் அதிகமாக காணப்படுகிறது. இல்லை, வழக்கமாக இது எப்பயுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தானா? ஏன்னா தெற்கு திசையை நோக்கி நம்மளுடைய காற்று வந்து தமிழகத்துக்கு உள்பகுதியில் வந்தால் இந்த வெப்ப அனல் காற்று இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வறண்ட காற்று தான் உள்ளே வருது, அதனால தான் இந்த மாதிரி ஒன்று சூழல் இருக்குது அப்படின்றது இருக்குது. வழக்கமாக இரவு நேரங்களில் கொஞ்சம் குளிர்ச்சியான ஒரு காற்று உணர முடியும். ஆனால் இப்போதைய காலகட்டத்தில் இப்போ இரவு நேரங்களில் கூட கடுமையான ஒரு அனல் காற்றை உணர முடியுது. இதுக்கு குறிப்பாக என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஸோ இதுக்கு நீங்கள் வெயில் அதிகமாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக மேகமூட்டமோடு இருக்குது, ஆனால் நமக்கு இன்னைக்கு நம்ம 40 டிகிரியை தாண்டி விட்டோம், வெயில் வந்து அதிகமாக தான் இருக்கிறது. இரவு நேரத்திலும் அதே தான், காற்று அங்கே இருக்க சூடான காற்று வருவதனால், ஸோ இரவோ மாலையோ சூரியன் இருக்கோ இல்லையோ, ஒரு 3 நாள் முறை பார்த்தீங்கன்னா நைட்டு 10:30 மணிக்கு கிட்டத்தட்ட சென்னை வந்து 37 டிகிரியில் இருந்தது. ஸோ அப்படின்னும் போது இது எல்லாமே அந்த சூடான காற்று தான் காரணம். பொதுவாகவே ஜூன் மாதம் வந்த பிறகு என்ன ஆகும்னா, நமக்கு தரைக்காற்று வந்து அதிகமாக வீசக்கூடும். ஸோ நிலத்தில் வருன்ற காற்று வந்து அதிகமாக வீசக்கூடும். அப்போ கடல் காற்று, அதாவது கிழக்கு பகுதியிலேருந்து வர காற்று, அதாவது கடல் காற்று ஈரப்பதம் வந்து ஜில்லுன்னு வர காற்று வந்து என்ன பண்ணணும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உள்ளே வரதுக்கு. ஸோ இப்பயும் அதே நிலைமை தான் நீடிக்கொண்டு இருக்கிறது. ஸோ அந்த கடல் காற்று வந்து உள்ளே வரதுக்கு வந்து எப்பயுமே நமக்கு ஒரு 5 மணி 4 மணி 3 மணி கொஞ்சம் லேட்டாக வந்துடும். மே மாதத்தில் பார்த்திங்கன்னா 1 மணி 2 மணிக்கே நமக்கு வந்துவிடும். ஆனால் நம்ம ஜூன் போக போக அது ரொம்ப கஷ்டப்பட்டு 6 மணி 7 மணிக்கு வந்துவிடும். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா அந்த 2 மணி நேரம், 4 மணிலேருந்து இல்லை 6 மணி அந்த 2 மணி நேரம் தான் நம்ம உள்ள கடல் காற்று வருது. திருப்பி என்ன ஆகுது, தரைக்காற்று வேகம் அதிகமாக கடல் காற்றையே சுத்தமாக மறைந்து விடுகிறது. அதனால தான் நமக்கு பார்த்திங்கன்னா இரவு ஃபுல்லாக கூட நமக்கு பார்த்திங்கன்னா தரைக்காற்று வீசுகிறது, நமக்கு சூடான நிலைமை காணப்படுகிறது. இது பொதுவாகவே இப்படி தான் இருக்கும். ஆனால் என்ன இந்த வருடம் ஒரு பிரச்சனைனா, இந்த ராயல்சீமா பகுதியிலலாம் அங்கே மழை பெய்யாத காரணத்தினால ரொம்ப வறண்டு காணப்பட்டிருக்கனால அங்கே வெப்பம் இன்னும் குறையாத காணப்படுகிறதுனால அங்கே இருக்க சூடு காற்று வருகிது. பொதுவாக என்ன ஆயிரும்னா 37 டிகிரி 38 டிகிரி இருக்கும். ஆனால் இந்த வருடம் பார்த்திங்கன்னா ஒரு 2 டிகிரி அதிகமாகவே நமக்கு இருக்குது, 40 டிகிரி கிட்டத்தட்ட 8 நாள் இப்போ 40 டிகிரி சென்னை தாண்டிடுச்சு இந்த வருடம். ஜூன் 2012லையும் இதே மாதிரி இருந்தது. இது மாதிரி இருந்தது கிடையாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. முன்னாடியும் இதே மாதிரி வந்து 7-8 நாள் எப்போல்லாம் நம்ம தென்மேற்கு பருவமழை வந்து மேலே போக ரொம்ப கஷ்டப்படுகிறதோ, நம்ம தமிழகத்தையே ஒட்டி அங்கேயே நிற்கிறதோ அந்த மாதிரி பகுதியில் பார்க்கும்போது இந்த மாதிரி நம்ம காணப்பட்டிருக்கு.